ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, பேடிஎம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டை பற்றி ஃபுல் ரிவ்யூ பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேடிஎம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார்டில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இந்த கார்டில் வந்து என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பிடிக்கிறாங்க, இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயில் வேணும், மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேடிஎம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டை வந்து ஆல்ரெடி வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த கிரெடிட் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாகவும் இருக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் கிடைக்குது, நெக்ஸ்ட் இதில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, என்னென்ன ஃபீ எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இப்போ வந்து இதோட ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் வந்து என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ரெண்டு விதமான டைப்பில் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு அப்படின்னு ஒரு டைப் வந்து வெளியிட்டிருக்காங்க. செகண்ட் டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐ செலக்டட் கிரெடிட் கார்டு. இதில் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேடிஎம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு. பிளாக் கலரில் இருக்கிறது எஸ்பிஐ செலக்டட் கிரெடிட் கார்டு. ரெண்டுக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் வந்து உங்களுக்கு 500 ரூபாய் வரைக்கும் வந்து ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் வந்து இருக்கும். ஒரு வருஷத்துக்கான மெயின்டென் ஃபீயும் வந்து உங்களுக்கு 500 ரூபாய் இருக்கும். இதே இது எஸ்பிஐ செலக்டட் கிரெடிட் கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயினிங் ஃபீ வந்து 1500 ரூபாய் இருக்கும். அதே மாதிரி மெயின்டென் ஃபீ, ஆனுவல் மெயின்டென் ஃபீயும் 1500 ரூபாய் வந்து உங்களோட கார்டுலேருந்து பிடிப்பாங்க. ஸோ அடுத்தது இந்த கார்டில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் உள்ள ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ஆன்லைன் ஸ்டோராக இருந்தாலும் சரி, இல்லை ஆஃப்லைன் ஸ்டோர், ஏதாவது ஒரு மளிகடையாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஸ்டோராக இருந்தாலும் சரி, அங்கே வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அதுக்கான பில் பேமெண்ட்டை வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து 1% வந்து கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பேடிஎம்மில் வந்து பேடிஎம் ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப்பை வந்துட்டு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேடிஎம் ஃபர்ஸ்ட் மெம்பர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு 75,000 வரைக்கும் ஒர்த்தான பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைபர் ஃப்ராட் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லாக் வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்களோட கிரெடிட் கார்டு வந்து ஒரு வேளை மிஸ் ஆகி உங்களோட கிரெடிட் கார்டை யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இன்ஃபார்ம் பண்ணி அவங்க பிளாக் பண்ணாமல் அந்த சுச்சுவேஷனில் ஒருத்தர் உங்கள் கார்டை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 1 லாக் வரைக்கும் நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இது வந்து எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம் மால். பேடிஎம் மால் வந்து இந்தியாவில் எங்கே இருந்தாலும் சரி, அங்கே நீங்கள் போயிட்டு அந்த பேடிஎம் மாலில் எந்த ஒரு பொருளை நீங்கள் ஷாப்பிங் பண்ணாலும் சரி, இல்லை மூவி டிக்கெட் புக்கிங், இல்லை வந்துட்டு டிராவல் டிக்கெட் புக்கிங, இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து வாங்குறீங்க அப்படின்னாலும் சரி, அதுக்கான பில் பேமெண்ட்டை வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு அதில் 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ இது போக நீங்கள் வந்துட்டு பேடிஎம் அப்ளிகேஷன் வச்சுருப்பீங்கள, அந்த பேடிஎம் அப்ளிகேஷனில் உள்ள எந்த ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கான பில் பேமெண்ட்டை வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது, இது வந்து பேடிஎம் ஆப்பில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% வந்து கேஷ்பேக் கிடைக்கும். அதுக்கடுத்தது 1% வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான் ஆன்லைன் ஆஃப்லைன் எந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணாலும் உங்களுக்கு 1% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டாலும், ஸோ மினிமம் நீங்கள் வந்து பெட்ரோல் போடுற அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500லேருந்து மேக்ஸிமம் வந்து 3000க்குள்ளே நீங்கள் பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா அதில் 1% அமௌண்ட் வந்து டிஸ்கவுண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு பில்லிங் சைக்கிள், அதாவது 1 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே உங்களால் வந்து 100 ரூபாய் வரைக்கும் தான் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் டிஸ்கவுண்ட் வந்து வாங்கிக்க முடியும். இதில் 1% அப்படின்னு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக பெட்ரோல் போட போட உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் அப்படின்னு நினச்சி போட்டுறாதீங்க. உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக நீங்கள் வந்து 3000 ரூபாய்க்கு உள்ளே தான் பெட்ரோல் போடணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக உங்களால் 100 ரூபாய் வரைக்கும் வேணால் பெட்ரோல் போடுறதில் மிச்சம் பிடிக்க முடியும். மேக்ஸிமம் 100 ரூபீஸ் ஃபார் எவ்ரி ஸ்டேட்மெண்ட் சைக்கிள். ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிள் அப்படிங்கிறது 1 மந்த்துக்கு, அந்த 1 மந்த் சைக்கிளுக்குள்ளே மேக்ஸிமம் உங்களால் வந்து 100 ரூபீஸ் வரைக்கும் வந்து மிச்சம் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு மேலெலாம் வந்து பிளான் பண்ணிக்காதீங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் உள்ள அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸை நீங்கள் வந்து எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டில் உள்ள பெனிஃபிட்டு. ஸோ இந்த கார்டில் வந்து பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான பெனிஃபிட்ஸ்லாம் ஒன்றும் கொடுக்கல. ஒரு
ஒரு நார்மலான ஒரு பெனிஃபிட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டில் உள்ள ஃபீ அண்ட் சார்ஜஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேடிஎம் எஸ்பிஐ கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீஸ் வந்து 500 ரூபீஸ் இருக்கும். அதே மாதிரி ஆனுவல் ரினியூவல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபீஸ் வந்து இருக்கும். இதை தவிர கார்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஃபீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபீஸ்லேருந்து 250 ரூபீஸ் வரைக்கும் இருக்கும், ப்ளஸ் ஜிஎஸ்டியோட இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட் பேமெண்ட் ஃபீ. இந்த கார்டில் உள்ள மொத்த பேமெண்ட்டையும் நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பே பண்ணலை அப்படின்னா அதுக்கு வந்து எவ்வளோ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன மாதம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண பில் அமௌண்ட் வந்து டோட்டலாக 500 கீழே தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. அந்த அமௌண்ட்டை நம்ம இந்த மாதம் பே பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எந்த சார்ஜஸும் கிடையாது. ஸோ அதே இது வந்து 501 to 1000 ரூபாய்க்குள்ள உங்களோட போன மாதம் பில் அமௌண்ட் வந்து இருக்குது, பட் இந்த மாதம் கட்டணும் நம்ம வந்து கட்ட முடியலை, கட்டாமல் விட்டுட்டு அப்படின்னா நமக்கு 400 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இதே இது 1001 to 10000 ரூபாய் வரைக்கும் 790 ரூபாய் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. 10001 to 25000 ரூபாய் வரைக்கும் 950 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. 25001 to 50000 ரூபாய் வரைக்கும் 1100 ரூபாய் வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இதே இது வந்து 50001 ரூபாய்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருந்தாலும் ஸோ அதுக்கு வந்து 1300 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் அட்வான்ஸ் ஃபீ. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏடிஎம்மில் வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அப்படி நீங்கள் வந்து பணம் வந்து வித்ட்ரா பண்ணும்போது அதுக்கு வந்து ப்ராசஸிங் ஃபீ அப்படி இல்லைனா டிரான்சாக்ஷன் ஃபீ அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபீ வந்து கண்டிப்பாக சார்ஜபிள் ஆகும். ஸோ இந்த ஃபீ வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5% வந்து டேக்ஸாக பிடிப்பாங்க, அப்படி இல்லைனா 500 ரூபீஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டில் வந்து எந்த அமௌண்ட் வந்து ஹையஸ்ட்டாக இருக்கோ அந்த அமௌண்ட் தான் மேக்ஸிமம் டெபிட்டட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கார்டிலிருந்து ஒரு 10000 ரூபாய் நீங்கள் வந்துட்டு ஏடிஎம் மூலமாக வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதில் 2.5% அப்படிங்கிறது 290 ரூபாய் தான் வரும். ஆனால் மேக்ஸிமம் இதில் எந்த அமௌண்ட் வந்து ஹையஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நீங்கள் வந்து 5000 ரூபாய் எடுத்தாலும் சரி இல்லை 10000 ரூபாய் எடுத்தாலும் சரி உங்களுக்கு 500 ரூபாய் வரைக்கும் வந்து சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் பேமெண்ட் ஃபீ. இந்த கார்டுக்கான பில் அமௌண்ட்டை வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே பே பண்ணிக்கலாம். அதுக்கு நிறையவே அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் அது மூலமாக பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். இதே இது நீங்கள் பேங்க் எஸ்பிஐ பேங்க்கில் போயிட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து 250 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் கிரெடிட் கார்டுக்கான பில்லை வந்து ஆன்லைனில் பே பண்ணுறது வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் உள்ள கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி கேஷாக பே பண்ணும்போது உங்களுக்கு 100 ரூபாய் சார்ஜஸ் வரும், பட் இந்த கார்டுக்கு வந்து 290 ரூபாய் ப்ளஸ் டேக்ஸ் வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த ஒரு முக்கியமான டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். எந்த ஒரு கிரெடிட் கார்டை எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து அந்த கிரெடிட் கார்டில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான டீட்டெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு வந்துட்டு உங்களுக்கு 3.5% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க. இதே இது ஒரு இயருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிரெடிட் கார்டுலையுமே இப்படி தான் இருக்குது. ஒரு சில கிரெடிட் கார்டில் மட்டும்தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிற ஒன்று வந்து கம்மியாக இருக்கும். கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் எப்போவுமே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஹை தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டுலையும் அப்படி தான், ஒரு மாதத்துக்குன்னா உங்களுக்கு 3.5% வரைக்கும் டேக்ஸ் இருக்கும், ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42% வரைக்கும் டேக்ஸ் பிடிப்பாங்க. இது போக ஓவர் லிமிட் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5% ஆஃப் ஓவர் லிமிட் அமௌண்ட். ஓவர் லிமிட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குதோ அந்த அமௌண்ட்டில் 2.5% வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸாக பிடிப்பாங்க. அந்த ஓவர் லிமிட் அமௌண்ட் வந்து மினிமம் 600 ரூபீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஓவர் லிமிட் அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 2.5% வரைக்கும் உங்களுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பிடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர நீங்கள் வந்து ரயில்வே கவுண்டரில் போய் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அதுக்கான பில் அமௌண்ட்டை வந்து கேஷாக கொடுக்காமல் இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா ப்ளஸ் நீங்கள் எவ்வளோக்கு டிக்கெட் புக் பண்ணுறீங்களோ அந்த டிக்கெட் புக்கிங் அமௌண்ட்டில் 2.5% வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து பிடிப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து உங்கள் கார்டிலிருந்து எக்ஸ்ட்ரா வந்து டெபிட்டட் ஆகும். இது வந்து ரயில்வே கவுண்டரில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணி கார்டை வந்து ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபீ வந்து பிடிப்பாங்க. இதே இது நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க, ஐஆர்சிடிசி அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணுவீங்க, அப்படி புக் பண்ணிவிட்டு அதுக்கான பில் அமௌண்ட்டை வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த அமௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டில் 1% ப்ளஸ் டேக்ஸ் வந்து உங்களோட கார்டிலிருந்து எக்ஸ்ட்ரா டெபிட்டட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் வந்து புக் பண்ணுறது தான் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் வந்து டிக்கெட் கவுண்டரில் வந்து எப்போவுமே இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பில் பேமெண்ட் வந்து பண்ணுறது உங்களுக்கு தான் வந்து மணி வந்து லாஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணும்போது 1% ப்ளஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டாக ஒன்று வராது, ஸோ கம்மியாக தான் வரும். அப்படி இருக்கிறப்போ
அப்படி இருக்கிறப்போ இதை வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டில் உள்ள சார்ஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அடுத்தது இந்த கார்டுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு மினிமம் என்னென்ன டாக்குமெண்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி வந்து தேவை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதே மாதிரி சேலரி ஸ்லிப், நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தீங்க அப்படின்னா சேலரி ஸ்லிப், அதே இது நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 3 மந்த் ஆர் 6 மந்த்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அது இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அது போக உங்களுக்கு சிபில் ஸ்கோர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களோட சிபில் ஸ்கோர் வந்து மினிமம் 750க்கு மேலே இருக்கணும். நீங்கள் எந்த கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணாலும் சரி உங்களுக்கு மினிமம் 750க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது பட் எனக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்லைஸ் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஸ்லைஸ் கார்டோட வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்லைஸ் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு சிபில் ஸ்கோரும் தேவையில்லை, ஈஸியாக அப்ரூவல் ஆகும், ஹையஸ்ட் லிமிட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அந்த கார்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான மினிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது, நெக்ஸ்ட் எதை எதுக்கெல்லாம் எவ்வளோ சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.